யூனிட் 3 மாநில அரசு. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். மாநில ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். மாநில சபாநாயகர் ஒரு டேஷ் சட்டமன்ற உறுப்பினர் அவையை தலைமையேற்று நடத்துபவர். இங்கே ஆன்சர் வந்து மேற்கண்ட எதுவும் இல்லை. கீழ்காணும் எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் அல்ல? தூதரகம், இது வந்து குடியரசுத் தலைவரோட அதிகாரம். ஆளுநரோட அதிகாரம் எது எதுனா சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை. ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு யார் நியமிக்கிறார்? ஆளுநர். ஆளுநர் யாரை நியமனம் செய்வதில்லை? உயர்நீதிமன்ற நீதிபதிகள். இது யார் பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர். அப்போ யாரை நியமிக்கிறாங்க? ஆளுநர், முதலமைச்சர், அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர், மாநில தலைமை வழக்குரைஞர். இவங்க மூணு பேர்த்தையும் நியமிக்கிறாங்க. அமைச்சரவையின் தலைவர் முதலமைச்சர். சபாநாயகர் வந்து தலைமையேற்று நடத்துபவர். அமைச்சரவையை தலைமையேற்று நடத்துபவர் யாருன்னா சபாநாயகர். தலைவர் யாருன்னா முதலமைச்சர். மேலவை உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது 30 வயது. கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை? இதில் எது ஆன்சர்? தமிழ்நாடு தான். ஆந்திர பிரதேசம் ஈரவை, தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், இது மூணுமே ஈரவை பெற்றிருக்கு. 1986 மேலவை நீக்கப்பட்டது எம்ஜிஆர் ஆட்சியில் தமிழ்நாட்டில். இங்கே பார்த்துக்கோங்க, உத்தரப்பிரதேசம் தவிர வேறு எங்கெங்கே ஈரவை இருக்குன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர், பீகார் ஆகிய 7 மாநிலங்களில் ஈரவை இருக்குது. இந்தியாவில் முதன்முதலில் உயர்நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் கொல்கத்தா, மும்பை, சென்னை. சென்னையில் 1862. கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? பஞ்சாப் மற்றும் ஹரியானா. கூடிட்ட இடத்தை நிரப்புக. ஆளுநர் தனது ராஜினாமா கடிதத்தை டேஸிடம் கொடுக்கிறார் குடியரசுத் தலைவர். சட்டமன்ற உறுப்பினர்கள் டேஸால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் மக்களால். டேஸ் மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுகிறார் ஆளுநர். அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் மட்டுமே பணி நீக்கம் செய்ய முடியும். பொறுத்துக. ஆளுநர் மாநில அரசின் தலைவர். முதலமைச்சர் அரசாங்கத்தின் தலைவர். அமைச்சரவை சட்டமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள். மேலவை உறுப்பினர் மானியங்களுக்கு வாக்களிக்க முடியாது. ஆயுதப்படையினர் தீர்ப்பாயங்கள். சரியான கூற்றினை தேர்வு செய்க. மாநில சட்டமன்றத்திற்கு சட்ட அதிகார வரம்பு உண்டு. சரி. குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் மட்டுமே மாநில பட்டியலில் உள்ள சில மசோதாக்களை சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யலாம். தவறு. தமிழகத்தின் முதல் பெண் ஆளுநர் யாருன்னா பாத்திமா பிவி. 7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1956. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கிட்ஸ். இதுன்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. நெக்ஸ்ட் லெசன் யூனிட் 4 இந்தியாவின் வெளியுறவு கொள்கை. இந்தியாவின் அயலுறவு கொள்கையை வடிவமைப்பதில் எந்த அமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார்? வெளிவிவகாரங்கள் அமைச்சர். எந்த இரு நாடுகளுக்கிடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது? இந்தியா மற்றும் சீனா. இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 51. இன ஒதுக்கல் கொள்கை என்பது ஒரு இன பாகுபாட்டு கொள்கை. 1954 இந்தியா மற்றும் சீனாவால் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் இது தொடர்பானது. 5 கொள்கைகளுடன் இணைந்திருத்தல். நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது எது? காலனித்துவம். கீழ்கண்டவைகளில் அணிசேரா இயக்கத்தில் நிறுவன உறுப்பினர் அல்லாத நாடு எது? பாகிஸ்தான். பொருந்தாத ஒன்றினை கண்டுபிடி. ராஜதந்திரம், சமூக நலம், சுகாதாரம், உள்நாட்டு விவகாரங்கள், இதெல்லாம் ஒரு ஒற்றுமையானது. ராஜதந்திரம் மட்டும் பொருந்தாத ஒன்று. அணி சேராமை என்பதன் பொருள் நடுநிலைமை வகிப்பது, தன்னிச்சையாக பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்கும் சுதந்திரம், இராணுவமயமின்மை. மேற்கூறியவற்றில் எதுவுமே இல்லாதது தான் அணி சேராமை. இராணுவம் சாராத பிரச்சனைகள் என்பது ஆற்றல் பாதுகாப்பு, நீர் பாதுகாப்பு, தொற்று நோய்கள், இவை அனைத்துமே இராணுவம் சாராத பிரச்சனை. கூடிட்ட இடங்களை நிரப்புக. இந்தியா தனது முதல் அணுசோதனையை நடத்திய இடம் பொக்ரான், ராஜஸ்தானில் பொக்ரான்கிற இடம். 1974. தற்போது நமது வெளியுறவு கொள்கையானது உள்நாட்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான டேஸ் உருவாக்குவதற்கான வழிமுறையாக செயல்படுகிறது. உள் முதலீட்டை. டேஸ் என்பது ஓர் அரசின் வெளியுறவு கொள்கையை செயல்படுத்துவதற்கான கருவியாகும். ராஜதந்திரம்,
இரு வல்லரசுகளின் பனிப்போரினை எதிர்கொள்ள இந்தியா பின்பற்றிய கொள்கை அணிசேரா கொள்கை. நமது மரபு மற்றும் தேசிய நெறிமுறைகள் டேஸ் நடைமுறைப்படுத்துவதாகும். படை வலிமை குறைப்பு. பின்வருவனவற்றை காலவரிசைப்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பஞ்சசீலம் 1954 April 28. சீனாவின் அணுவெடுப்பு சாதனை எப்பன்னா 1974 ஒன்று, 1998 ஒன்று. 20 ஆண்டுகள் ஒப்பந்தம் 1971. இந்தியாவின் முதல் அணுவெடுப்பு சோதனை 1974. இதில் வந்துட்டு காலவரிசைப்படுத்தணும், 1, 3, 4, 2. ஃபஸ்ட்டு பஞ்சசீலம் 1954, அடுத்து 20 ஆண்டுகள் ஒப்பந்தம் 1971, அடுத்து இந்தியாவின் முதல் அணுவெடுப்பு சோதனை 1974, அடுத்து சீனாவின் அணுவெடுப்பு சோதனை 1998. அணிசேரா இயக்கத்துடன் தொடர்பு இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மட்டும்னா செகண்ட் மட்டும். இதன் நோக்கம் இராணுவ கூட்டமைப்பில் சேர்ந்து வெளிவிவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை பராமரித்தல் ஆகும். இது மட்டும்தான், நோட் பண்ணிக்கோங்க, இது மட்டும் தவறு. தொடர்பு இருக்குன்னா அணிசேரா இயக்கம் என்ற சொல் வி. கிருஷ்ணன் மேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டது சரி. தற்போது இது 120 உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளனங்கிறதும் சரி. இது பொருளாதார இயக்கமாக மாற்றமடைந்துள்ளதுங்கிறதும் சரி. இதில் 17 பார்வையாளர்கள், 10 சர்வதேச உறுப்பினர்கள் இருக்காங்க. கீழ்காணும் ஒவ்வொரு கூற்றுக்கும் எதிராக சரியா தவறா என எழுதுக. இதில் வந்துட்டு பனிப்போரின் போது சர்வதேச விவகாரங்களில் இந்தியா 3வது அணியை உருவாக்க முயற்சித்தது சரி. இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையை நிறைவேற்றும் பொறுப்பு இந்திய வெளியுறவுத்துறை, அதாவது உள்துறை அமைச்சகத்தை சேர்ந்ததுன்னு கொடுத்துருக்காங்க, தவறு. இது வெளியுறவுத்துறைன்னு வரணும். இந்தியாவின் அணுசக்தி சோதனை பூமுக்கடியிலான அணுசோதனை திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டது, இது சரி. கூற்று 1971 இந்தோ சோவியத் ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா சோவியத் யூனியனுடன் இணைந்தது, இது வந்து சரி. இது 1962 பேரழிவுகரமான சீனா போருக்கு பின் தொடங்கியது. இதில் வந்துட்டு கூற்று சரி மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். இது வந்து 20 ஆண்டு ஒப்பந்தத்தில் நடந்துச்சு. அடுத்து கூற்று, இந்தியா உலகின் பெரும்பான்மையான நாடுகளுடன் தூதரக உறவுகளை கொண்டுள்ளது. காரணம், உலகின் 2வது அதிக அளவிலான மக்கள் தொகையை கொண்ட நாடு வந்து இந்தியா ஆகும். கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. இந்தியா சுதந்திரத்திற்கு பின்னர் இராணுவ முகாம்களில் இணைவதை தவிர்ப்பது அவசியமாக இருந்தது. ஏனெனில் இந்தியா இவைகளை மீட்க வேண்டி இருந்தது. கடுமையான வறுமை, எழுத்தறிவின்மை, குழப்பமான சமூக பொருளாதார நிலைமைகள், மேற்கூறிய அனைத்தையும் மீட்க வேண்டியது இருந்துச்சு. பொறுத்துக, இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ளது. மாலத்தீவு, தென்கிழக்காசிய நாடுகள் கூட்டமைப்பின் பாலம் மியான்மர். பஞ்சசீலம் 1954. ஆப்பிரிக்க ஆசிய மாநாடு 1955. உலக அமைதி வெளியுறவுக் கொள்கை இந்தோனேஷியா பாண்டுங் மாநாடு. ஆப்பிரிக்க ஆசிய மாநாடு அல்லது இந்தோனேஷியா பாண்டுங் மாநாடு தான் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1955 நடந்துச்சு. நெக்ஸ்ட் லெசன் Unit 5, இந்தியாவின் சர்வதேச உறவுகள். சரியான விடையை தேர்வு செய்யவும். மக்மகான் எல்லைக்கோடு எந்த இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள எல்லை ஆகும். இந்தியா சீனா. இந்தியா பின்வருவனவற்றுள் எந்த அமைப்பில் உறுப்பினராக இல்லை? ஏசியான். 3rd. ஒபெக் என்பது எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பு. இந்தியா தனது மிக நீண்ட நில எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்கிறது? வங்காளதேசம், பங்களாதேஷ்னு சொல்லுவாங்க. 4,096.7 km. பின்வருவனவற்றை பொருத்தி கீழே கொடுக்கப்பட்ட குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். சல்மா அணை ஆப்கானிஸ்தான். பராக்கா ஒப்பந்தம் வங்காளதேசம். சுக்கா நீர்மின் சக்தி திட்டம் பூடான். சாரதா கூட்டு மின்சக்தி திட்டம் நேபாளம். 3, 1, 4, 2. எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? 7 நாடுகள். எந்த 2 தீவு நாடுகள் இந்தியாவின் அண்டை நாடுகள் ஆகும்? இலங்கை மற்றும் மாலத்தீவு. எந்த இந்திய மாநிலம் 3 நாடுகளால் சூழப்பட்டுள்ளது? சிக்கிம். எத்தனை மாநிலங்கள் நேபாளத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? 5. சுதந்திரமடைந்த பாகிஸ்தானுக்கான எல்லைகளை வகுத்தவர் சர் சிரில் ராட்கிளிப். கோடிட்ட இடங்களை நிரப்புக. இமயமலையில் உள்ள ஒரு சிறிய முடியாட்சி நாடு பூட்டான் ஆகும். இந்தியா தென்கிழக்கு ஆசியாவிற்குள் செல்வதற்கான ஒரு நுழைவு வாயிலாக டேஸ் இருக்கிறது. மியான்மர். இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இடைப்பட்ட நாடு நேபாளம் ஆகும். இந்தியாவிற்கு சொந்தமான டேஸ் என்ற பகுதி மேற்கு வங்காளம் வங்களாதேச எல்லையில் அமைந்துள்ளது.
15 பிகா. இடிமின்னல் நிலம் என்று அழைக்கப்படும் நாடு பூட்டான் ஆகும். இந்தியாவும் இலங்கையும் டேஸால் பிரிக்கப்படுகின்றன. பாப் ஜலசந்தி. சரியான கூற்றை தேர்வு செய்யவும். இந்தியா மற்றும் மியான்மரின் கலடன் போக்குவரத்து திட்டம் பின்வரும் போக்குவரத்து முறைகளில் எந்த முறையில் அமைக்கப்பட்டுள்ளது? சாலை, ரயில்வெளி, கப்பல், உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து. இதில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 4 சாலை, கப்பல், உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து. கூற்று ஆப்ஷன் குவஸ்டின். இந்தியாவும் பிரான்ஸும் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியை தொடங்கியுள்ளன. இது கடகரேகை மற்றும் மகர ரேகை ஆகியவற்றுக்கு இடையேயான நாடுகளை சூரிய ஆற்றலுக்கான ஒத்துழைப்பில் ஒன்றிணைப்பதற்காகும். கூற்று சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானவை? இந்திய பண்பாட்டு உறவுகளுக்கான குழு டாக்கா பல்கலைக்கழகத்தில் தாகூர் இருக்கை ஏற்படுத்த வழிவகை செய்துள்ளது. செகண்ட் ஒன், நாடுகளுக்கான மேற்கத்திய நாடுகளுக்கான இந்தியாவின் நுழைவு வாயில் மியான்மர் ஆகும். நேபாளம், பூடான் ஆகியவை நிலப்பகுதிகளால் சூழப்பட்ட நாடுகளாகும். இந்தியாவின் நாளந்தா பல்கலைக்கழக திட்டத்தின் ஒரு பங்குதாரர் நாடு இலங்கை ஆகும். இதில் சரி எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 3 மற்றும் 4 2 மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்காசிய நாடுகளுக்கான இந்தியாவின் நுழைவு வாயில் தான் மியான்மர். மிச்சம்லாம் உண்மை. இது மேற்கத்திய நாடுன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. தென்கிழக்காசியா. அடுத்து 4th question. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் ஒபெக் ஆர்வம் காட்டியுள்ளது. காரணம், தேவையான எண்ணெய் வளங்கள் இல்லாததால் இந்தியா விவசாயம் மற்றும் தொழில்துறை உற்பத்தியில் கவனம் செலுத்துகிறது. கூற்று காரணம் இரண்டும் சரி. பொறுத்துக பிரான்டிக்ஸ். விசாகப்பட்டினத்தின் ஆடை நகரம். தகவல் தொடர்பு இணக்கத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஜிங்கன்சன் ஜப்பான். ஃப்ரிக்ஸ் சாங்காய். ஒபெக் வியனா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.